ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அந்த திப்ஸி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா, உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் தான் இருக்கிறோம். உலக புகழ்பெற்ற இந்த மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாட்டோட ஒரு பெருமைமிகு அடையாளம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திர திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 16 நாட்கள் வந்து இந்த திருவிழா வந்து கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் 2023 ஏப்ரல் 23 தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து சித்திர திருவிழாவுக்கான கொடி வந்து ஏற்றிருக்காங்க. இந்த திருவிழா வந்து மே 8 வரை நடக்கும். மதுரையில் சித்திர திருவிழா ஸ்டார்ட் ஆனாலே ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன நடக்கும், அம்மன் என்னென்ன வாகனத்தில் வீதியுலா வருவாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுருவாங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவிலுமே அங்கங்கே போர்டு வந்து வச்சுருவாங்க, மக்கள் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு பெரிய போர்டாகவே வச்சுருவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது மீனாட்சி திருக்கல்யாணம். கள்ளழகர் வந்து ஆற்றுல எப்போ இறங்குறாரு, அதான் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க. அப்புறம் தேரோட்டம், இதெல்லாம் வந்து ரொம்ப விமர்சையாக வந்து இங்கே கொண்டாடுவாங்க. திருவிழாக்கள்லேயே வந்து மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா தான் ரொம்பவுமே பெயர் பெற்றது. ஒரு வருஷத்தில் மீனாட்சி அம்மனுக்கு இங்கே 274 திருவிழா வந்து நடைபெறுது. இப்போ நான் தெற்கு கோபுரம் வழியாக நடந்து வந்து மேற்கு கோபுரம் வந்து ரீச் ஆகிட்டேன். மேற்கு கோபுரம் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். கோபுரத்தோட அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதில் உள்ள சிலைகள் ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க. இந்த கோபுரம் 160 அடி உயரம் இருக்கும். உள்ளூர் மக்களாக இருந்தாலும் வெளியூர் மக்களாக இருந்தாலும் இந்த கோபுரத்துக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் யாரும் போக மாட்டாங்க. ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு தான் எல்லாருமே போவாங்க. வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து மீனாட்சி அம்மனை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. எப்போ வந்தாலுமே இந்த கோயில் சைடு வந்து ஃபாரினர்ஸ், வெளியூர் மக்கள்லாம் பார்க்கலாம், இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மே 2 செவ்வாய்க்கிழமை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வந்து நடக்க போகுது. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கோயிலே முழுக்க முழுக்க நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீனாட்சி அம்மன் கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு இருந்து அடுத்த நாள் காலையில் கல்யாணம் முடிஞ்சு இங்கே விருந்து சாப்பாடு போடுவாங்க. இந்த கல்யாண விருந்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் வந்து கலந்துக்குவாங்க. அவ்வளோ பேருக்குமே இங்கே சாப்பாடு இருக்கும். கோவிலோட 4 கோபுரத்தை சுற்றி நிறையா கடை வந்து போட்டிருப்பாங்க. இங்கே இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லிடலாம். எல்லா பொருளுமே இங்கே இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். ஏப்ரல் 28 நேற்று வெள்ளிக்கிழமை எடுத்த விலாக் இது. நேற்று வந்து சாமி பார்க்குறதுக்காக நானும் பாப்பா அம்மா 3 பேர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து தங்க ரிஷப வாகனம், வெள்ளி ரிஷப வாகனத்தில் வந்து சாமி வரும். அதை பார்க்குறதுக்காக தான் கோவிலுக்கு வந்திருக்கோம். சாமி வரதுக்கு 8 மணி ஆகும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் 5:30 வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடியே வந்தால் தான் முன்னாடியே போய் நிற்க முடியும். இல்லைனா பின்னாடி போய் நிற்கிறப்ப சாமி வரதே தெரியாது. கூட்டத்தில் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சீக்கிரமே வந்து இந்த கடைவீதி சைடு போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஒரு கல்லுலே செஞ்சு வைக்கிறாங்க. சின்ன கவர் இருக்காப்பா. கோவிலுக்கு உள்ளே போய் நம்ம வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது. சொல்லப்போனால் மொபைல் கேமரா எதுவுமே கோவிலுக்குள்ளே கொண்டு போக அலௌடு இல்லை. நம்மளே வந்து செக் பண்ணி தான், கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. இவ்வளோ பெரிய கோலத்தை ஒரு ஆளாக வந்து வரைஞ்சி கலர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த சைடு வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு பார்க்கலாம். முக்கியமாக வந்து இந்த கொடுக்கட்டா, சுண்டல், இந்த மாதிரி நல்லா ட்ரெடிஷ்னலான ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் ஃபுல்லும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டாக விற்பாங்க. இதுதான் கோவிலோட கிழக்கு கோபுரம். இன்றைக்கி வந்து கிழக்கு கோபுரம் வழியாக தான் சாமி வரப்போகுது. அதுக்காக முன்னாடியே வந்து நின்றாச்சு நாங்கள். மணி 6 ஆச்சு. நேற்று 7 மணிக்கெலாம் சாமி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து 8 மணி ஆகும் சொல்லியிருக்காங்க.
இது வந்து திருவிழாவுக்காக நிறைய பேர் வந்து நேத்து கடன் மாதிரி இந்த மாதிரி வேஷம் வந்து போடுவாங்க. இவர் வந்து பெருமாள் வேஷம் போட்டிருக்காரு. நிறைய குழந்தைங்க, குட்டி குட்டி குழந்தைங்க வந்து மீனாட்சி வேஷம் போடுவாங்க. அந்த வேஷத்தில் அந்த குழந்தைகளை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். கையில் கிளி வச்சுக்கிட்டு நல்லா கழுத்தில் மாலை போட்டு பார்க்கவே ஒரு குட்டி மீனாட்சி மாதிரி இருப்பாங்க. 2 வயசு குழந்தை கூட அழகாக மீனாட்சி வேஷம் போட்டு வந்து நிற்பாங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக கச்சிதமாக அந்த வேஷம் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பொருந்தி இருக்கும். இந்த சின்ன வயசில் அந்த மாதிரி வேஷம் போடுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். முருகன் வேஷம், சிவன், அது போக ஆண்டாள், பெருமாள் வேஷம், இந்த கருப்பசாமி வேஷம், அந்த மாதிரி நிறைய வேடங்கள் போட்டு குழந்தைகளை வந்து கூப்பிட்டு போவாங்க. ட்ரெடிஷ்னலான நடனங்கள்லாம் அங்கே பார்க்க முடியும். இவங்க எல்லாருமே வந்து இப்போ கரகத்துக்காக கோயில் முன்னாடி வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. கோலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பம், இந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சியெலாம் நடக்கும். திருவிழா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அம்மனோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் அம்மனை வந்து வீதி உலாவா ஒவ்வொரு நாளுமே வந்து வெளியில் கொண்டு வருவாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் வெளியில் வந்து இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. சாமி வர்றதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகள்லாம் வேஷம் போடுவாங்களா, அவங்களாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே போய் நிற்க வச்சிட்டாங்க. அந்த கோலாட்டம் அடிக்கிறவங்க எல்லாருமே வந்து முன்னாடியே போய் நின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சிவனடியார்கள்லாம் வந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பாப்பாவுக்கு வந்து தலைமையில் கை வச்சு நல்லா இருப்பா அப்படி சொல்லி ப்ளஸ் பண்ணார். இப்போவே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இன்னும் திருக்கல்யாணம், தேரோட்டம், அழகர் ஆற்றுல இறங்குறது, இதுக்கெல்லாம் வந்து சம கூட்டமாக இருக்கும். இப்போ சாமி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரிப்ரேஷனாக மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கூட்டத்தை ஃபுல்லும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 சைடுமே கயிறு கட்டி விட்டாங்க. நடுவில் மட்டும் சாமி வர்றதுக்கு கேப் விட்டுருக்காங்க. கேமராமேன் வேணால் முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கலாம், அவங்களுக்கு மட்டும் அலௌடு, மத்த யாருக்குமே அலௌடு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கூட்டம் எல்லாமே கலைஞ்சு போகுது. போலீஸ்காரங்க எல்லார்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, இப்படி நிற்காதீங்க, ஓரமாக போய் நில்லுங்க, சாமி வரப்போகுது, கூட்டத்தில் வந்து குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்க, குழந்தைங்களாம் மிஸ் ஆயிராமல், போட்டிருக்கிற ஜுவல்ஸ் எதுவுமே மிஸ் ஆயிராமல் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி ஒவ்வொருக்கிட்டே அலாட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் யாருமே கேட்ட மாதிரி இல்லை. என் கூட அம்மா வந்திருந்தாங்க, அதனால பாப்பா வச்சு அவங்க சமாளிச்சிட்டாங்க. நான் மட்டும் தனியாக போய் மாட்டிருந்தேன் அப்படின்னா உண்மையிலே பாப்பா வச்சு சமாளிக்க முடியாது. இந்த அளவுக்கு வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணியிருக்க முடியாது. இப்போ தான் உள்ளேருந்து வண்டியே வெளியே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கொடை போகும், அதுக்கப்புறம் வந்து உண்டியல் காசு போகும். கோபுர வாசலில் மட்டும் எவ்வளோ போலீஸ் வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும். இவ்வளோ போலீஸ் போட்டுமே வந்து கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியல. எல்லாருமே வந்து கத்தி தான் பார்க்குறாங்க, இருந்தாலும் யாரும் கேட்ட மாதிரி இல்லை. கொடையும் உண்டியலும் போயிருக்கு. ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து கோவில் யானை வந்து வரும், அதுக்காக தான் வெயிட்டிங். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 பேர் வந்து கோவில் முன்னாடி நின்றுட்டு சங்கு வச்சு ஊதுனாங்க. இப்போ இவர் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சு அதை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கார். இந்த சுற்றுறாரு பாருங்க, அது எதுக்காக அப்படி சுற்றுறாருன்னு எனக்கும் தெரியலை. அதுலேருந்து சவுண்டு எதுவுமே வரல. ஒருவேளை அவருக்கு மட்டும் அந்த சவுண்டு எதுவும் கேட்குமா எனக்கும் தெரியலை. சாமி வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ ஒருத்தர் கோயில் முன்னாடி வந்து நின்றுட்டு தூபம் வந்து போடுறாரு. கோவிலை சுற்றி 4 சைடுமே வந்து தூபம் போட்டு விட்டுருக்காரு. நல்லா கமகமன அந்த இடமே வந்து புகை மூட்டமாக இருக்குது. கோவில் சாம்பிராணி அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வாசனை இருக்குது. அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வாசனையே.
கோவில் யானையை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வரவேற்று இப்போ கோவிலை விட்டு யானை ஃபஸ்ட்டு வெளியில் கிளம்பியிருக்கு. யானை போனதுக்கு அப்புறமா ஒரு வண்டியில் வந்து விநாயகர் வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் தம்பி முருகன் வந்து இப்போ போயிட்டு இருக்காரு. முருகனுக்கு பின்னாடியே வந்து ஆழ்வார்கள் சொல்லுவாங்களே அவங்க எல்லாருமே வந்து இப்போ போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சிலையாக இருக்கும். அடுத்ததான் கோவிலில் இருந்து சிவன் வந்து ரிஷப வாகனத்தில் வெளியில் வரப்போகிறாரு. தங்க ரிஷப வாகனம் அதில் தான் வருவார். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு பெரிய பாக்கியம் வேணுங்க. மீனாட்சி அம்மன் வந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் வருவாங்க. இந்த ரிஷப வாகனத்தில் வரப்போ சிவன் மீனாட்சியை பார்க்குறது ரொம்பவுமே விசேஷமானது. சொக்கர் வந்து போயிட்டாரு. அடுத்து மீனாட்சி அம்மா வந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் வருவாங்க, அதையும் பாருங்க. சிவன் வெளியில் வரப்போ மக்கள் எல்லாருமே நின்றுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் மீனாட்சி வெளியில் வரப்போ இந்த இடமே வந்து அவ்வளோ வைபாக இருந்துச்சுங்க. அம்மன் வெளியில் வரப்போ எல்லாருமே வந்து கையெடுத்து கும்பிட்டு அம்மா தாயேன்னு கத்துறப்ப இந்த இடமே வந்து அவ்வளோ தூரம் வந்து அதிருச்சு. அந்த சவுண்டில் சூப்பராக இருந்துச்சு அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு. சாமியெல்லாம் நல்லாவே பார்த்தோம். பச்சை பட்டு உடுத்தி அம்மனை பார்த்ததில் எல்லாருக்குமே வந்து சந்தோஷம். அதே மாதிரி ஆற்றுல அழகர் இறங்குறப்ப அவரோட ட்ரெஸ் கலரையும் நோட் பண்ணுவாங்க. பச்சையில் வந்தால் மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஊர் வந்து நல்லா செழிப்பாக இருக்குங்கிறது நம்பிக்கை. இந்த வருஷம் கொடியேற்றினதுலேருந்து மழை வந்து ஒவ்வொரு நாளும் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. மதுரை நல்லா குழு குழுன்னு இருக்குது, கொஞ்சம் கூட வெயிலே தெரியலை. ஓகே, இனி அடுத்தடுத்த விலாகில் வந்து மதுரை சித்திர திருவிழாவை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த விலாக் இதோட முடிது. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.